ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 4.5. படம் 4.20 ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇடி. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் எனில் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஇடி என நிரூபிக்கவும். மேலும் எக்ஸின் மதிப்பை காண்க. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சிஇடியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் சிஏபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஇடி. ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிக்கிறோம். சரியா? சரி, அவங்க கொடுத்த ஹிண்ட் படி ட்ரையாங்கிள் சிஏபி இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் சிஏபி இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அதேமாரி ட்ரையாங்கிள் சிஇடி இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் என்ன காமனாக இருக்குது? ஆங்கிள் சி காமனாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று எடுத்திங்கன்னா, இன்னொரு ஹிண்ட், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் இயும் என்னவாக இருக்கான்? ஈக்குவலாக இருக்கான். அது வந்து சம்மிலே கொடுத்துட்டாங்க. சரியா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ரெண்டு ஆங்கிள் வந்து சிமிலராக இருக்குது, சிமிலாரிட்டியே. ஸோ ஆங்கிள் ஆங்கிள் கிரிட்டேரியன் படி நம்ம என்ன எழுதிக்கிறோம்? சைட்ஸ் எழுதிக்கிறோம். சைட்ஸை டிஃபைன் பண்ணுறோம். சிஏ டிவைடட் பை சிஇ ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிடி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிடி இருக்கு இல்லையா, இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்னென்னா 9, டிஇ அப்படிங்கிறது என்னது? டிஇ அப்படிங்கிறது தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு சிபி, சிபி அப்படிங்கிறது இங்கே 10, இந்த ரெண்டு, இந்த ரெண்டையும் கூட்டணும். அதேமாதிரி சிடி அப்படிங்கிறது 8. சரியா? ஓகே, இப்போது இந்த 9/x அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 10+2 என்ன வரும்? 12/8. ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 3 தடவை வரும், இது 2 தடவை வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இந்த 9 தடவை மல்டிப்ளை ஆச்சுன்னா 18, 2 9 18. அதேமாதிரி இந்த எக்ஸ் இந்த 3 தடவை மல்டிப்ளை ஆச்சுன்னா 3x. ஸோ இந்த 3 இந்த பக்கம் மல்டிப்ளாக இருக்கிட்டு வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/3. கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் தான் ஆன்சர்.